கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட செலிபிரிட்டிஸில் ஸ்னேகா பிரசன்னா இந்த கப்பல் வந்துட்டு ரொம்பவே முக்கியமானவங்க. சமூகத்துக்கு நிறையா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது இவங்களுடைய மோட்டிவேஷனாக இருக்குது. இதை தொடர்ந்து நிறைய இடத்துல அவங்க ஹெல்ப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக ஸ்னேகா அவர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவங்களுடைய பர்த்டே அப்பையெல்லாம் வருஷம் போயிட்டு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. பிரசன்னா அவர்களும் அதே மாதிரி தான், அவரால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஸ்னேகா அவர்களை பற்றி நிறைய இடத்துல பேசும்பொழுது அவங்களுக்கு நிறையாவே இலகின மனசு தான், நிறையாவே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு தடவை அவங்களுடைய பர்த்டேவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போன இடத்துல அவங்க அப்படியே ரொம்ப பிரேக் டவுன் ஆகி பயங்கரமாக அழுதுட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தன்னுடைய பர்த்டேக்காக ஆர்ஃபனேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பணம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா சாப்பாடும் அவங்க போட்டிருக்காங்க. அவங்களுடைய பர்த்டேவை அங்கே வச்சு கொண்டாடி ஃபர்ஸ்ட் கேக் வெட்டி எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு 5 வயசு குழந்தைக்கு கேக் கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு வந்துட்டு குழாய் வழியாக தான், அதுவும் லிக்விட் ஃபுட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ ஸ்னேகா அதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்ன பெருசாக ஆசை இருக்க போகுது? சாதாரண சாப்பாடு கூட தன்னால் சாப்பிட முடியாத ஒரு நிலைமைக்கு அந்த குழந்தை இருந்து கஷ்டப்படுதே, இவனுக்கு நாம என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த குழந்தையோட நிலைமைய பார்த்து பயங்கரமா அழுதுருக்காங்க. ஸ்னேகா அவர்கள் ரொம்பவே இலகின மனசு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஆனா இந்த தடவை வந்துட்டு அவங்க அழுதது அங்க மட்டும் இல்லாம நட்ரோடு வரைக்கும் வெளியில வந்து அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கே திரும்பி போற வரைக்கும் அவங்க ரொம்பவே அழுதுருக்காங்க. பிரசன்னா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. எப்படியோ சமாளிச்சு ஸ்னேகாவை சமாதானப்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, அவங்க எந்த ஆர்ஃபனேஜ்ல அந்த குழந்தைய பார்த்தாங்களோ அந்த குழந்தைக்கான எல்லா செலவையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் பிரசன்னாவும் ஏத்துக்கிட்டாங்க. பிரசன்னா மேலும் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்னேகா வந்துட்டு அழுது நான் பார்த்தது இல்ல, அவங்க ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஆனாலும் இந்த இடத்துல வந்துட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் அது சாப்பிட முடியல அப்படின்றத நினைச்சதுக்கு அப்புறம் ஸ்னேகாவால் அதை தாங்கிக்கவே முடியல. வீட்டுக்கு வந்தும் நான் சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த காட்சி ஸ்னேகாவுடைய மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னா சொல்றாரு. ஸ்னேகா மேலும் பேசும் பொழுது, உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் ஹெல்ப் இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே நாங்க செய்யறோம். அந்த குழந்தைய என்னால வந்துட்டு மறக்கவே முடியல, அந்த பர்த்டேவையும் என்னால மறக்க முடியாது. அந்த ஆர்ஃபனேஜ்ல போய் அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். ஸ்னேகா அவர்களும் சரி, பிரசன்னா அவர்களும் சரி, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பெருசாக வெளியில் தெரியல அப்படின்னாலும் அவங்களுடைய ஹெல்ப் வந்துட்டு நிறைய இடத்துல ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்னேகா அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு நடந்த இந்த விஷயம் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.